नमस्ते ना उंगल गुरु इनको नम्बर रे विषय पाकपर मैंड पी नंबर वन नंबर टू पाती क्लासस् पार्ट टू इत रे विषयते नाम वो पाकपर पापम वांग मैंडोड कड़सि कट्त नाम वो आक्चुअली இந்த மாதிரியான எபிசோடலாம் போறாது மைண்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய நாள்கள் இருந்தா மட்டும் தான் மைண்டோட டீடைல்டா நம்ம வந்து எஃபெக்டிவாவும் தெரிஞ்சுக்கவும் முடியும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும் பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த விஷயங்கள் சோ நான் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சேன் और सब यूनिकान इंफर्मेशन नम्बर व्यूवर्स को अब श्रीसन यूट्यूब चेनल वो आरमचे मैंडोड कड़सि ना अनदर टू डेस इनकी ना रो रो इंपार्टान सेशन एंड ना की कहिशु मैंडोड और कंक्लूशन सो लास्ट थ्री डेस ऑफ मैंडोड एक्सप्लेनेशन अभी पाको द मैंड वाट इज मैंड मैंडना अब पाती मैंड वो फुल आफ थाट्स नरेजदा मैंड नाट्स मैंड नैंड थाट्स नरेजदा वितउट थाट्स वो मैंड नाम नैचि पाक मुड़ा सो मैंड वो थाट्स नरेजदा मैंड अभी मैंड वो इतर पाती इट्स कनेक्टेड वित् ब्रेन मैंड वो कनेक्टड वित् ब्रेन और एक्सापल तिरपी केपे अब रियल लाइफ एक्सापल चलें सो मैंड वो ना मेमरी अब पाती ब्रेन और सब पोर्शन अंगे स्टोर पड़ी वो ब्रेन और सब पोर्शन इत नेमरी स्टोर पड़ी वो शाम मेमरी சீக்கிரமா தேவைப்படக்கூடிய படக்கூடிய மெமரிஸ் ஒரு இடத்துல அது மாதிரி இது மெமரிஸ செக்ரிகேட் பண்ணி ஒரு சில இடங்கள்ல நம்மளோட மைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கும் தாட்ஸ் மட்டும் இல்ல மைண்ட்லுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இதே மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் நம்ம ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மைண்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கற விஷயத்தையும் நாம பாத்தோம் அதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இருந்துதுலவா இருந்தா सो मैंड फीलिंग अम्ब वो एक्सापल पातटो थाट्स नरेजदा अ मैंड इतम ब्रेन कनेक्ट एपी पाती इत व नया मेमरी नीव ब्रेन अंगे वो स्टोर पड़ी वो अच्छा कई वो अइंडल कुछ नीवालटाक नेमरी मैंड रियल लाइफ एग्जांपल पाकनो अड्डा अभी अगर रे रियल लाइफ एग्जांपल चलें पांगे इवाद वो एदाटी एदाद वेले चलें अब जेनरिका कई कई आगे अब पाती पिना पे सर अंको पाता मारि आना अंतल कड़ இப்படி இந்த கை வந்து இந்த finger வந்து பின்னாடி போய் பின்னாடி நமக்கு இப்படியே ஒரு சின்னதா சொரிஞ்சின்டே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆன்சரை தேட ஆரம்பிப்போம் அது ஏன் பின்னாடி போறது இங்க போக கூடாதா இல்ல கை இப்படி பண்ண கூடாதா இல்ல இப்படி பண்ண கூடாதா ஏன் இந்த விரல் finger மட்டும் பின்னாடி போகுது சோ இது வந்து டிஃபால்ட்டா நம்ம அந்த மைண்டை வந்து ரெடி பண்றதுக்காக இங்க கையை வச்சு லைட்டா சொரிஞ்சிட்டே நம்ம வந்து அந்த ஆன்சரை தேடுவோம் எங்க இருக்கு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே இது எங்கயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து பாப்போம் இது ஆப்டா இருக்க ஒரு ரியல் லைஃப் இன்னொரு ரியல் லைஃப் இன்னொரு ரியல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சிகை வச்சிருக்கிறவங்க குடுமி ஏன் குடுமி வந்து பின்னாடி இங்க இருந்து இப்படி வச்சிருக்காங்க குடுமி வந்து ஏன் இங்க இருந்து பின்னாடி மட்டும் அங்க இருந்து மத்த இடங்கள்ல எல்லாமே பிளாங்கா இருக்கும் முடி இங்க இருந்து ஒரு சிகா அப்படிம்பாங்க இந்த இடத்துல பின்னாடி அப்படியே ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே ஒரு சிகா வந்து இருக்கும் குடுமி சின்ன குடுமி இது வச்சிருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் ஏன்னா இந்த மைண்டுக்கு
இதோட என்டையர் பவரையும் இங்கே கொண்டு வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்து ஒரு ஷிக்காவாக பின்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷிக வச்சுருக்கவங்களோட ஞானம் நாலேஜ் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வரும். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாங்கனாலும் அதுக்கு நிறைய கனெக்டிவிட்டி பண்ணி இவங்க வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்கள்ட்ட டிபேட் பண்ண முடியாது, தர்க்கம் நம்ம தர்க்கம் பண்ண முடியாது, இதுதான் சரி அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம் எல்லாமே அப்சர்வ் பண்ணி மெமரிஸு ஃபீலிங்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இங்கேருந்து பின்னாடி வச்சுருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குங்க, நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றியும் ஒரு செஷன் நான் வந்து பண்ணுறேன், சிக்கையை பற்றி ஒரு செஷன் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த குடுமி இருக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மைண்ட் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் தாட்ஸ் அண்ட் இட்ஸ் கனெக்டட் வித் த பிரெயின் அண்ட் என்டையர் ஃபேஸ், நம்மளோட என்டையர் ஃபேஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் முதல்ல ஃபேஸ் வழியாக தான் வரும். அதுக்கும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது யாராவது கேட்டோன்னா டக்குனா அதில் ஆன்சரை சொல்கிறதுக்கு வாய், ஸ்மெல் பண்ண, சென்ஸ் ஆர்கன்ஸ் மேக்ஸிமம் நம்மளோட ஃபேஸில் தான் சென்ஸ் ஆர்கன்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மெல் பண்ணுறது, பார்க்குறது, கேட்குறது, இது எல்லாமே வந்து இந்த மைண்டும் பிரெயினும் சுற்றி தான் வந்து இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்டை இந்த சேனல்லையே போஸ்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கமெண்ட்லேயே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மைண்டோட கடைசி 2 டேஸ், நாளைக்கும் நாளை கழிச்சும் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸை பற்றி நேற்றுக்கு நாம் ஒரு செஷன் பார்த்தோம். இது வந்து 2 பார்ட் தான், இன்றைக்கி 2nd பார்ட் இதோட முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப டீப் அண்ட் டைவாக ஆன்லைன் கிளாஸை பற்றி நான் உள்ளே போகல. ஏன்னா நிறைய கம்பெனிஸ், நிறைய பிளாட்ஃபார்ம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம யுனீக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல முடியும். மற்றது நீங்கள் அந்த யுனீக்கான பேசிக் இன்ஃபர்மேஷனை, பேசிக் நீடை வச்சுட்டு எந்த பிளாட்ஃபார்மில் வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நேற்றுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப யுனீக்கான ஒரு விஷயம், அதாவது யுனீக் கிடையாது, ரொம்ப பேசிக்கான விஷயம். அந்த பேசிக் விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும். 2nd பார்ட்டில் இன்றைக்கி டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஆன்லைன் டீச்சர்ஸ் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நேற்றுக்கு பேசிக்ஸோட கண்டினியூஷன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே நெட்ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லையே இல்லை கிளாஸ் ரூமில், டீச்சர்ஸ் நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்கன்னா கிளாஸ் ரூமில், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா எங்கே நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிது, எந்த ஏரியாவில் நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த இடத்துல நேத்திக்கோட பேசிக்ஸு ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அட்டன் பண்ண உட்காருங்க. 2, இது உட்காரத்துக்கு முன்னாடி உங்கள் மொபைல் இல்லாட்டி லேப்டாப் இல்லாட்டி ஐபேட் ஐஃபோன் எதில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களோ அதில் ஃபுல் சார்ஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் உங்கள் கவனத்தில் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரஷ்அப் பார்த்துக்கோங்க, சார்ஜ் இருக்கா, பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா. 3வது, நெட் கனெக்ஷன் பார்த்தா மட்டும் போகாது, அந்த நெட் பேக் இருக்கா, நம்மளுக்கு அட்டன் பண்ணக்கூடிய ஜிபி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெட் ஜிபி வந்து ஃபுல்லாக இருக்கா, அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஜிபி முடிஞ்சதுன்னா என்னாகும், கிளாஸ் அன்றைக்கி கிளாஸ் போச்சு, கட் ஆகிடும், திருப்பி ரீசார்ஜ் பண்ணி வந்து எடுக்கிறதுக்குள்ளே அன்றைக்கி கிளாஸு போயிடும். டீச்சர்ஸுக்கும் நீங்கள் அன்றைக்கி ஜிபி முடிஞ்சதுன்னா கிளாஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது, இடையில கட் ஆகிடும், பேட்டரி சார்ஜ் இல்லாட்டி என்னாகும், ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடுதுன்னா திருப்பியும் கனெக்ட் பண்ணி ப்ளக் பண்ணி நம்ம வந்து அட்டன் பண்ணணும். இதே மாதிரியான பேசிக், நேற்றுக்கு சொன்ன பேசிக்கும் ப்ளஸ் இன்றைக்கோட பேசிக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இனி சொல்லக்கூடியது இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணும்போது அதில் 2 விஷயம் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைக்,
நீங்கள் பேசக்கூடிய அந்த மைக் வந்து மியூட்டில் இருக்கா அன்மியூட்டில் இருக்கா. வீடியோ ஒரு சிம்பிள் இருக்கும் வீடியோவோடது, அந்த வீடியோ சிம்பிள் மியூட்டில் இருக்கா அன்மியூட்டில் இருக்கா, இது ரெண்டும் ப்ராப்பராக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிளாஸில் உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல அந்த வீடியோவை அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டு கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா, கரெக்டாக உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஃபேஸ் கரெக்டாக தெரியறதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை மியூட் பண்ணிட்டு, அன்மியூட் பண்ணிட்டு பண்ணாதீங்க, மியூட் பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மைக்கோடது எப்போ தேவைப்படுதோ அதையும் மியூட் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும்போது டியர் பேரண்ட்ஸ் தயவு பண்ணி இந்த வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணுங்கள். மைக் அன்மியூட்டில் இருக்கட்டும். எப்போ உங்கள் குழந்தையோட பேர் கேட்குதோ, எப்போ உங்கள் பேர் கூப்பிட்றாங்களோ, எப்போ உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்குறாங்களோ அப்போ மட்டும் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் திருப்பி அந்த மைக்கை வந்து மியூட்டில் போட்டுருங்க. மைக் அந்த சிம்பிளில் மியூட் போட்டிங்கன்னா மியூட் ஆகிடும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுவீங்க, வீட்டில் பக்கத்தில் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மற்ற சில்ட்ரன்ஸுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதே மாதிரி தான் டீச்சர்ஸுக்கும். டீச்சர்ஸ் நீங்களும் பேசிகிட்டே இருக்கும்போது மற்ற மைக்ஸ் எல்லாமே மியூட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு போகும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மியூட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மைக்கில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேசிக் நீடு வந்து இந்த டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்றுக்கு சொன்னது இன்றைக்கி சொன்ன பேசிக் நீட்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ரிக்வஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட அண்ட் சில்ட்ரன்ஸ்கிட்ட என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா டீச்சர்ஸும் கிளாஸ் வந்து உட்காந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து கிளாஸ் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஏன்னா அவங்க நீங்கள் நம்மளாம் படிக்கும்போது எப்படி டீச்சர் உட்காந்தா பாடம் நடத்துவாங்க? இல்லை, நின்றுக்கிட்டு தான், பிளாக் போர்டு யூஸ் பண்ணி தான், சாக் பீஸ் யூஸ் பண்ணி தான். அவங்களுக்கு சாக் அண்ட் டாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்போது நமக்கு கொஞ்சம் அந்த டெக்னாலஜிலாம் வரதுனால டிஜிட்டல் போர்டு அது இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 40 minutes 45 minutes கிளாஸில் அவங்க ஒரு 5 to 10 minutes தான் உட்காருவாங்க. மீதி ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் நம்ம டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸில் நின்றுட்டு தான் பாடெடுப்பாங்க. அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம். ஸோ அவங்க அதிலிருந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு வராங்க. ஒரு இடத்துல உட்காந்து டீச் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை அவங்க முன்னாடி பார்க்கல, அவங்க வந்து எல்லாமே கேமராவில் பார்க்குறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ நாம் தான் ஆஸ் எ பேரண்ட், ஆஸ் எ ஸ்டூடெண்ட், நாம் தான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். அவங்கள டிஸ்டர்பன்ஸாக பண்ணக்கூடாது, டிஸ்டர்பன்ஸே கொடுக்கக்கூடாது. எப்போ அன்மியூட் பண்ணணுமோ அப்போ மட்டும்தான் அன்மியூட் பண்ணணும். மற்ற டைமில் மியூட்டாக தான் இருக்கணும் மைக். நம்ம வந்து மைக்கை மியூட்டாக வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ அன்மியூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போதும் இந்த பேசிக்கான விஷயங்களை ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமஸ்தே.